என்னடா எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்புறம் என்னப்பா மற்ற விஷயங்களை பற்றி பேசிக்கலாமா? நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? யோ மாப்பிள்ள, உனக்கு என்னப்பா வெளிநாட்டில் கை நிறையா சம்பாதிக்கிற, அம்மா வேற இல்லை, அப்பா இல்லாத பொண்ணு, அண்ணங்கார நீ பார்த்து சிறப்பாக செஞ்சு விடு. அப்புறம் என்னங்க நல்ல நேரத்திலேயே தட்ட மாத்திரலாமா? ஹோம்ஒர்க்லாம் செஞ்சிட்டீங்களா? நோட்டில் எடுத்து வச்சுட்டீங்களா? அண்ணே வணக்கம்ப்பா. பாப்பா எந்த ஸ்கூல்ல படிக்குது? நம்ம பொண்ணையும் ஸ்கூல்ல சேர்க்கணும். நம்ம பிகேவி ஸ்கூல் தான். பிகேவி இல்லையா? ஆமா, அதுல ஃபீஸ் ஜாஸ்தி ஆச்சுனே. அட உனக்கு என்னப்பா, வெளிநாட்டில் போய் நல்லா தானே சம்பாதிக்கிற, நாங்கள் தான் இங்கே உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம். போவிய ஃபாரின் லெவலை பார்த்துட்டு பஞ்சப்பட்டு பண்ணிட்டு இருக்கோம். மாப்பிள்ள எதுக்கும் கவலைப்படாதரா? ஒரு லட்சம் ரூபா வந்திருக்கு. நாங்களாம் இருந்தா அங்க டிங்கிட்டு புரட்டி ரெடி பண்ற மாதிரி இருக்கும். உனக்கு என்னப்பா பாரி துட்டு டக்குன்னு ரெடி பண்ணி ஆக வேண்டிய வேலையை பார்ப்பா. சரி நான் வந்துடுறேன். உனக்கு என்னப்பா, உனக்கு என்னப்பா, நீ வெளிநாட்டில் இருக்கிற என்னப்பா, உனக்கு என்னப்பா, உனக்கு என்னப்பா, நான் சொல்லுறதையும் கொஞ்சம் கேளப்பா. அம்மாவோட அருமை புரிஞ்சதுங்க எனக்கு, மனைவிக்குள்ள இருந்து வலிச்சது எனக்கு, பசியோட அருமை தெரியாம திரிஞ்ச வெளிநாட்டு வாழ்க்கை சொன்னது உணர்ந்த நண்பன் மாப்பி மச்சா மாமா எல்லாரையும் மறந்து தனிமை கொடுமை பொறுமை அருமை புரிஞ்சு நேரம் காலம் பார்க்காம உழைச்சிட்டு இருந்த கிடைச்ச கசையெல்லாம் அனுப்பிட்டு இருந்த ஆசை இன்பம் கோபம் தாபம் நல்லது கெட்டது நெசம் இன்பம் துன்பம் எல்லாம் வந்தது விட்டது காசு பணம் துட்டு மணி எல்லாம் வந்ததும் அப்புறம் சொந்தம் மயிறு மட்ட எல்லாமே வந்தது. உனக்கு என்னப்பா, உனக்கு என்னப்பா, நீ வெளிநாட்டில் இருக்கிற என்னப்பா, உனக்கு என்னப்பா, உனக்கு என்னப்பா, நான் சொல்லுறதையும் கொஞ்சம் கேளப்பா. அவன் பேசும் பாச தெரியாம முழிச்சிட்டு இருந்த கஷ்டப்படும் குடும்பம்னு சகிச்சிட்டு இருந்த கோபமே வந்தாலும் காட்டிக்க முடியல அடிமை வாழ்க்கை ஐயோ தாங்க முடியல சொன்ன வேலை ஒண்ணு ஆனா செய்யற வேலை ஒண்ணு சொல்ல முடியல என் கவலையும் தீரல மனைவி பிரசவத்துக்கு இருக்க முடியல புள்ள அழுத சத்தம் காதுல கேட்கல. எனக்கான உயிர் பிறக்கிறப்ப என்னால பார்க்க முடியல, சொந்த பந்த உயிர் பிரியறப்ப கூட இருக்க முடியல, விரக்தியில வேலையை விட்டுலான்னு யோசிச்சேன், என் நிலைமையை புரிஞ்சுக்க யாருமே இல்லை, இதெல்லாம் சொன்னா அவங்களுக்கு என்ன புரிஞ்சிடுவா போகுது. அட போங்கடா. உனக்கு என்னப்பா, உனக்கு என்னப்பா, நீ வெளிநாட்டில் இருக்கிற என்னப்பா, உனக்கு என்னப்பா, உனக்கு என்னப்பா, நான் சொல்லுறதையும் கொஞ்சம் கேளப்பா. உனக்கு என்னப்பா, உனக்கு என்னப்பா, நீ வெளிநாட்டில் இருக்கிற